أهلا مديابين أنبان صندقلكي إني وانكم. مينمر كارني بدي نودا كسندي بديل ميكي مغلشي. أوكران روسيا بوريل أوكران آرام بترك كودية بادلدي تاكودل. إدير بارت ألبكي نادي برابيلين بدي تد بولد أوكراني أوتو كوندي ركين داركل. أدو ماتو ملل. إند تاكودلين ودي نيلاي إيوار يركين ردي. إنجلودي إدير بارب تاكودلين آرام بتيل. إيبادي يرند ركين ردي. أنا بالا بدي إنجلاي جيلنسكي نيردي ياها كوري ركين دار. அவர் என்ன விடயங்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமாக இன்று உலகளாவிய ரீதிய ஊடகங்களில் செய்தியாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் உக்ரேனிய படைகள் கிரீமியாவை இணைக்கக்கூடிய பிரதான கிரீமியாவையும் கெர்சான் நிலப்பரப்பையும் இணைக்கக்கூடிய பிரதான பாலத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற ஒரு அறிவிப்பு ரஷ்யாவின் பக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல உக்ரேனிய படைகள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் குறித்து நேட்டோவும் தன்னுடைய பல குழப்பகரமான செய்திகளை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த செய்திகளையும் இது தொடர்பில் நடைபெறக்கூடிய பல உலக நிகழ்வுகளையும் தான் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலில் உக்ரைன் ரஷ்ய படைகள் ஆரம்பித்திருக்கக்கூடிய பதிலடி தாக்குதலுக்கான எதிர்த்தாக்குதல் உக்ரைன் படைகள் நிலத்தை கைப்பற்றுவதற்கான தாக்குதலையும் அதை எதிர்த்து பதிலடி கொடுக்கக்கூடிய தாக்குதலை ரஷ்ய படைகளும் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சபோர்சியா பிராந்தியம் டான்பஸ்க் பிராந்தியம் பல பிராந்தியங்களில் பக்முத் பிராந்தியம் என பல பிராந்தியங்களில் மிக கடுமையான சண்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு சில கிராமங்களை ஆங்காங்கே கைப்பற்றியிருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு வெற்றியை உக்ரைனிய படைகளால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிகளவான மேற்குலக நாடுகளில் பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான வீரர்கள் அதிகளவான ஆயுதங்கள் ஏவுகணைகள் வெடிமருந்துகள் பீரங்கிகள் கவச வாகனங்கள் மேற்குலக வழங்கக்கூடிய தொழில்நுட்ப உதவிகள் உளவு தகவல்கள் என ஏறக்குறைய 55 நாடுகளின் உதவியை பெற்றுக்கொண்டு ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் ஏனொரு ஒற்றை நாடை எதிர்த்து ஒரு பெரிய வெற்றியை காண்பிக்க முடியவில்லை உக்ரைனால் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இன்றைய தினத்தில் உக்ரைனில் மட்டுமல்ல ஐரோப்பிய யூனியனில் நேட்டோவில் மேற்குலக நாடுகளில் எழுந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம் உக்ரைன் மீட்பு மாநாடு உக்ரைனை மேல கொண்டு வருவதற்கான போரினால் சேதமடைந்திருக்கக்கூடிய உக்ரைனை மீள கட்டி எழுப்புவதற்கான மாநாடு நேற்று பிரிட்டன் தலைமையில் நடைபெற்றது. அதில் பல நாடுகள் பல உதவிகளை செய்வதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஒரு நாட்டில் யுத்தம் கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கும் போது யுத்தத்தினால் மக்கள் இறந்து கொண்டிருக்கும் போது தினசரி எந்த இடத்தில் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் விமான தாக்குதலும் நடத்தும் என்று தெரியாத நிலையில் எவ்வாறு முதலீடுகளை ஈர்க்க முடியும் எவ்வாறு கட்டி எழுப்ப முடியும் எவ்வாறு அந்த நாட்டை மீள் புனர் நிர்மாணம் செய்ய முடியும் என்பது மிகப்பெரிய கேள்வி. முதலில் யுத்தத்தை நிறுத்திவிட்டுத்தான் ஏனைய விடயங்களை பேச முடியும் என்பதை கூட அறியாத வகையில் உக்ரைனை அழைத்து ஒரு மிகப்பெரும் உக்ரைனை மீட்பு மாநாடு என்ற பெயரில் உக்ரைன் பொருளாதார மீட்பு மாநாட்டை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா மேற்குலகம் பிரிட்டன் ஐரோப்பிய யூனியன் என பல தலைவர்கள் கலந்து கொண்டு இதில் மிக முக்கியமான வேடிக்கையான நிகழ்வு உக்ரைனுக்கு எப்படி முதலீட்டாளர்களை ஈர்ப்பது என்பதுதான் இங்கே பிரதான விடயமாக பேசப்பட்டதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார். என இப்படியான சண்டை நடக்கக்கூடிய தினசரி அழிவு நடைபெறக்கூடிய இடத்தில் எவ்வாறு முதலீட்டாளர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் வந்து தொழில்களை ஆரம்பிப்பார்கள் என்பதை கூட இவர்கள் புரிதல் இல்லாமல் பேசுவது இவர்கள் வேண்டுமென்றே செய்கின்றார்களா அல்லது பேசுவதற்காக ஒரு அறிக்கை கொடுப்பதற்காக எல்லா நாடுகளும் சேர்ந்து உக்ரைனுக்கு இவ்வாறு செய்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த விடயம் முடிவடைந்த பின்னர் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கியை பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் இவ்வளவு பெரிய பயிற்சி பெற்றிருக்கின்றீர்கள் இவ்வளவு இராணுவங்கள் உங்களுடைய வெளிநாட்டு பயிற்சி முடித்தவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதிநவீன ஆயுதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதனால் உங்களால் ஒரு பெரிய நிலப்பரப்பை கைப்பற்ற முடியவில்லை ரஷ்ய படைகளை பின்னுக்கு நகர்த்த முடியவில்லை ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்த முடியவில்லை சொல்லும்படியான வெற்றி இதனால் கிடைக்கவில்லை. அதற்கு ஜெலன்ஸ்கி குறிப்பிடுகின்றார் இதுவரை கவுண்டர் அட்டாக்கில் எங்கள் படைகள் முன்னேறி கொண்டிருக்கின்றன பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றோம் விரைவில் மிகப்பெரிய செய்தி வரும் என்றெல்லாம் கூறிய ஜெலன்ஸ்கி தற்பொழுது சண்டை என்பது ஹாலிவுட் படம் போல எடுத்தவுடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு விடயமல்ல சினிமாவில் பார்ப்பதைப் போல நாங்கள் ஒரு வெற்றியை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும் முடியாது நாங்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்ததைப் போல இந்த யுத்தகலம் அமையவில்லை என்ற ஒரு கருத்தை முக்கியமாக சொல்லியிருக்கின்றார்.
ஆரம்பத்தில் நாங்களும் எங்களது படைகளும் எதிர்பார்த்ததைப் போல இந்த யுத்தகலம் அமையவில்லை. ரஷ்ய படைகளின் தாக்குதலை எதிர்த்து முறியடித்து நிலங்களை கைப்பற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விடயமாகத்தான் இருக்கப் போகின்றது. இருந்தாலும் எங்களுடைய படைகள் முயற்சியை கைவிடவில்லை என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார். இதுவரை எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம், விரைவாக எமது இழந்த பகுதிகளை மீட்டு விடுவோம், எங்கள் இராணுவம் முழு தயார் நிலையில் இருக்கின்றது என உச்ச துணையில் பேசி வந்த ஜெலன்ஸ்கி தற்பொழுது ரஷ்ய படைகளிடமிருந்து அவர்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலங்களை உக்ரைன் இராணுவம் கைப்பற்றுவது என்பது மிக மிக கடினமான ஒரு விடயம் என ஜெலன்ஸ்கி தன்னுடைய வாயாலேயே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த சண்டையில் உடனடி வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மேற்குலக நாடுகளும் மேற்குலக நாடுகளுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஐரோப்பிய ஊடகங்களும் தொடர்ச்சியாக உக்ரைன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார்கள், பல பிரதேசங்களை கைப்பற்றி விட்டார்கள், ரஷ்ய படைகளை பின்னகர்த்தி விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகளை பரவலாக வெளியிட்டு தங்களுடைய எஜமானர்களுக்கு அஜெண்டா என்று சொல்வார்கள், தங்களுடைய எஜமானின் நிகழ்ச்சி நிலைக்கு ஏற்ப அதுபோன்ற பல செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கியே தன்னுடைய வாயால் எந்த ஒரு பெரிய வெற்றியையும் நாங்கள் இந்த தாக்குதலில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என குறிப்பிட்டிருப்பது அனைவருக்கும் முகத்தில் கரியை பூசிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய நாளில் உக்ரைனிய படைகள் கெர்சானையும் கிரிமியாவையும் இணைக்கும் பிரதான பாலத்தின் மீது ஒரு பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட அந்த இடத்தினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக உக்ரைன் கெர்சான் பிராந்தியத்தையும் கிரிமியாவையும் இணைக்கும் பாலத்தின் மீது உக்ரைனிய படைகள் நடத்தியிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதலினால் அந்த சாலை கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. ஸ்ட்ரோம் சடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் எனவும் தற்பொழுது அந்த பிராந்தியத்தினால் பயணம் செய்யக்கூடியவர்களினுடைய பாதை மாற்றப்பட்டு அந்த பிரதேசத்திலிருந்து வேற்று மாற்றுப்பாதைகள் வழியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களின் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பதாக அந்த பிராந்தியத்தில் ரஷ்ய படைகளினால் ரஷ்ய அரசினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிராந்திய ஆளுநர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், கிரீமியா மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு உக்ரைன் படைகள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய ஹைமாஸ் ஏவுகணைகளையும் பிரிட்டன் வழங்கியிருக்கக்கூடிய ஸ்ட்ரோம் சடோ ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்படலாம். அவ்வாறு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் பாரிய எதிர்விளைவுகள் ஏற்படும் என ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை செய்து 2 நாட்கள் முடிவடைவதற்குள் கிரீமியா கெர்சானை இணைக்கக்கூடிய பிரதான பாலத்தின் மீது உக்ரைனிய படைகள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா எப்படியான பதிலடியை கொடுக்கப் போகின்றார்கள், இந்த தாக்குதலின் பின்னர் அங்கே நிலைமை என்னவாக இருக்கின்றது, இது யுத்த காலத்தில் இவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். அப்போது அந்த புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை உங்களுக்கு உடனடியாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அடுத்து கேவோகா அணை வெடிப்பின் பின்னர் அணைக்கட்டுக்கு அருகாமையில் இருந்திருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள், முன்னரங்கு நிலங்கள், இராணுவத்தினுடைய பங்கர்கள் போன்ற பல இடங்களிலிருந்து வெடிகுண்டுகள், நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்டிருந்த நிலக்கில் கண்ணி வெடிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பல பாகங்களுக்கும் சிதறி கிடந்தன என ஏற்கனவே கவலை வெளியிட்டிருந்தார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இந்த நிலையில் காவோக்கா அணை வெடிப்பின் காரணமாக கழுவி செல்லப்பட்ட நீரின் மூலமாக வெடிமருந்துகள், நிலக்கில் கண்ணி வெடிகள், பல்வேறுபட்ட ஆபத்தான ஆயுதங்கள் கருங்கடல் கடற்கரைகள் வரை சென்றடைந்திருப்பதாகவும் கருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரைகளில் கூட இந்த குண்டுகளை ஆங்காங்கே பலர் கண்டிருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. எனவே கருங்கடல் கடற்கரைகளில் வரக்கூடியவர்கள், அங்கே பயன்படுத்தக்கூடியவர்கள், செல்லக்கூடியவர்கள் கூட மிக அவதானத்துடன் இருக்க வேண்டும். இந்த காவுக்கான வெடிப்பு ஒரு இடத்தில் நடந்த சம்பவம் கருங்கடல் வரை எதிரொலித்திருக்கின்றது என்ற விடயத்தை தற்பொழுது முக்கியமாக ஐநா சபை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ரஷ்யாவுக்குள்ளே வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட பாரிய வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மாஸ்கோவின் தென்கிழக்கே உள்ள தம்போ பகுதியில் இருந்து வெடிமருந்து தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உடனடியாக உயிரிழந்திருக்கின்றார்கள், 12 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என தலைநகர் மாஸ்கோவினுடைய ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். இந்த வெடி விபத்துக்கு வெளியே இருந்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலோ அல்லது ஏவுகணை ட்ரோன் தாக்குதலோ காரணமல்ல, உள்ளே ஏற்பட்ட வெடி விபத்து தான் இதற்கு காரணம் என்ற செய்தியையும் மாஸ்கோ தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து உக்ரைனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கருங்கடல் தானிய ஒப்பந்தம் குறித்து முக்கியமான விடயங்களை பேசியிருக்கின்றார். ஏற்கனவே ஜூலை 17 தேதியுடன் கருங்கடல் தானிய ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா தன்னிச்சையாக வெளியேறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் ஏற்படுத்துவதற்காக ஆரம்பத்திலேயே துருக்கியும் ஐக்கிய நாடுகள் சபையும் மிக கடுமையான உழைப்பை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் உக்ரைன் மீட்பு மாநாட்டின் பின்னர்
துருக்கியின் உடைய வெளிவகாரத்துறை அமைச்சரை உக்ரைனுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் சந்தித்து இந்த கருங்கடல் தானிய ஒப்பந்தத்தை எப்படியும் நீடிக்க வேண்டும், நீங்கள் இதற்கான அனுசரணையை பேச்சுவார்த்தையை நடுநிலைத்தன்மையை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை துருக்கிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ரஷ்யா குறிப்பிட்டு விட்டார்கள், எங்களுடைய தானியங்களும் உரங்களும் எங்களுடைய விளைபொருட்களும் ஏற்றுமதி செய்யப்படுவதை சீராக நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் இந்த கருங்கடல் தானிய ஒப்பந்தத்தில் எந்த விதமான சிக்கலையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம். ஆனால் எங்களுடைய விளைபொருட்கள் தானியங்கள் ஏற்றுமதிகள் அனைத்தையும் உலக நாடுகள் எல்லாம் இணைந்து தடுத்துவிட்டு உக்ரைனினுடைய தானியங்களை மட்டும் கருங்கடல் வழியாக அனுப்ப வேண்டும் என ஒருதலைப்பட்சமாக இந்த ஒப்பந்தம் இருந்தால் அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஜூலை 17ஆம் தேதி முற்றாக வெளியேறி விடுவோம் என்ற செய்தி ரஷ்யாவின் சார்பில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் தற்பொழுது உக்ரைன் மந்திரி இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து சீனாவுக்கு சென்றிருந்த அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதன் பின்னர் சீனா அமெரிக்காவுக்கிடையில் ஒரு பெரிய நல்லுறவு ஏற்படும், சீனா அமெரிக்காவுக்கிடையிலான விரிசல் படிப்படியாக நீங்கும் என பல எதிர்பார்ப்புகள் நிலவி இருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவின் உடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஒரு சர்வாதிகாரி, இவருடைய நடவடிக்கைகள் மிக மிக மோசமாக இருக்கின்றன, அமெரிக்காவில் உளவு வலுவனை அனுப்பி உளவு பார்க்கும் வரை இவர் இந்த நடவடிக்கை தனக்கு தெரியாது என்று கூறியிருப்பது ஒரு வெட்கக்கேடான விடயம், சர்வ அதிகாரிக்கு இது ஒரு மிகப்பெரிய அடிதான் என்று எல்லாம் கூறி ஜி ஜின்பிங்குக்கு எதிரான ஒரு மிக கடுமையான கருத்துக்களை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார். பிளிங்டன் சென்று ஒரு கருத்து, சீனாவுக்கு சென்று சீனாவுடன் நட்புறவுடன் செயற்பட போகின்றோம், சீனா ரஷ்யாவுக்கு உதவுவதில்லை என கூறிவிட்டார்கள், தாய்வான் விவகாரத்தில் கூட எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றப் போகின்றோம் என்றெல்லாம் சீனாவுக்கு ஆதரவாக தெரிவித்துவிட்டு பிளிங்டன் வரும்போது ஜோ பைடன் எங்கே இவ்வாறான கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒரு கருத்து, பிரதமர் ஒரு கருத்து, வெளிவகாரத்துறை அமைச்சர் ஒரு கருத்து என அமெரிக்காவின் உச்சபட்ச தலைவர்கள் மத்தியில் கூட ஒரு சரியான புரிதல் இல்லாமல் அவர்கள் என்ன செய்கின்றோம் என்று கூட தெரியாமல் ஒவ்வொரு கொள்கையும் தினசரி மாற்றிக்கொண்டிருப்பது சர்வதேச ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அடுத்து இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு சென்றுள்ள நிலையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஜோ பைடன், அவருடைய மனைவி ஜில் பைடன், அமெரிக்காவின் உயரதிகாரிகள் என பலர் நேரடியாக நரேந்திர மோடியை வரவேற்றிருப்பதுடன் அவருக்கு விருந்து உபசாரத்தையும் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கொட்டுமலையில் இராணுவ அணிவகுப்பை மோடி பார்வையிடக்கூடிய காட்சிகளும் வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றன. அமெரிக்காவில் முக்கியஸ்தர்களை, அரசியல் தலைவர்களை மட்டுமல்ல, எலன் மாஸ்க் மற்றும் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய உச்சபட்ச முக்கியஸ்தர்களையும் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும், எலன் மாஸ்க் இந்தியாவில் மின்சார கார்கள் தொழிற்சாலையை இந்தியாவில் கொண்டு வருவதற்கும் அங்கே ஃபேக்டரி தொழிற்சாலை உருவாக்குவதற்கும் சம்மதித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்யாவின் பக்கத்தில் இந்தியா சார்ந்திருக்கின்றதா, இதன் காரணமாக அமெரிக்கா மேற்குலகிற்கும் இந்தியாவுக்கும் இடையில் விரிசல் ஏற்படும் என பத்திரிகைகளும் ஊடகங்களும் பல செய்திகளை தெரிவித்த நிலையில் மோடிக்கு என்றுமில்லாத ஒரு வரவேற்பை அமெரிக்காவில் அளித்திருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமான விடயமாக உலக அரசியலில் பார்க்கப்படுகின்றது. ஏதான் இன்றைய நாளில் உக்ரைன் ரஷ்ய களமுனையிலும் களமுனைக்கு வெளியேயும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறக்கூடிய செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மேலான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.